தற்காலத்தில் உள்ள பல்வேறு சவால்களுக்கு மகாத்மா காந்தியின் மனிதநேய சிந்தனைதான் தீர்வாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுவது தொடர்பாக விழா அமைப்பு குழுவின் இரண்டாவது கூட்டம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் தில்லியில் இன்று நடைபெற்றது இதில் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்கள் இதில் உறுப்பினர்கள் என்பதால் அனைவரும் கலந்து கொண்டனர் போர்ச்சுகல் பிரதமர் அண்டோனியோ கோஸ்டா உள்ளிட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனா் இந்த கூட்டத்தில் பேசிய குடியரசுத் தலைவர் சமகாலத்தில் நிலவும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு தீர்வுகாண காந்தியவாதம்தான் உதவும் என்றார் அஹிம்சை முறையிலான அவரது கொள்கை இன்றைய உலகின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு சிறந்த வழிகாட்டி என்று கூறிய அவர் அமைதி சமத்துவம் அஹிம்சை என்ற மகாத்மாவின் போதனைகள்தான் எல்லா பிரச்சினைகளுக்கும் காணும் என்ற உண்மையை இன்று உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது என்றார் சிக்கலான பிரச்சினைகளில் மனிதநேயத்துடன் தீர்வு காண்பது காந்தியவாதத்தின் முத்தாய்ப்பு அம்சம் என்று கூறிய குடியரசுத் தலைவர் அனைத்து வகை உயிர்களுக்கும் அவரது சித்தாந்தம் பொருந்தும் என்றார் உலகின் பல்வேறு இடங்களில் பல்வேறு பிரச்சினைகளுக்காக போராட்டங்கள் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் அவற்றுக்கெல்லாம் காந்திய சிந்தனைகள் மூலமாகத்தான் தீர்வு காண முடியும் என்று கூறினார் பிரபஞ்ச பிரச்சினைகளுக்கும் இது பொருந்தும் என்று கூறிய குடியரசுத் தலைவர்